Hi friends, எல்லாரும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது உங்க மொபைலோட ஹோம் ஸ்கிரீன் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு விரல வச்சு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. ஹோம் ஸ்கிரீன்ல இல்ல வேற ஏதாவது இடத்துல இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஆகுதா? ஒண்ணுமே ஆகல. ஆனா ஆகும். நம்ம மொபைல்ல இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணா ஒரு விஷயம் நடக்கும், அதாவது ஒரு ட்ரிக், ஒரு அதிசயம் நடக்கும். அது என்ன ட்ரிக், அதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம், அதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா டெஃபினட் அந்த வீடியோக்கு லைக் பட்டன் அவர் தட்டி தட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டன் கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. பொதுவா எல்லாரோட மொபைலுமே ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கும். அதுலேயே ஒரு சில அப்ளிகேஷன் ரொம்ப பிரைவேட்டா நாம மட்டும் யூஸ் பண்ற அப்ளிகேஷன் தான் இருக்கும். அது எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, ஓகேவா? அந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன் மொபைல் ஹைட் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது நம்ம நார்மலா யூஸ் பண்ற மொபைல். ஆனா இப்படி நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணா பாஸ்வேர்டு போடு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. அந்த பாஸ்வேர்டு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த அப்ளிகேஷன் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்துக்கலாம். எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? இதே மாதிரி ஒரு ட்ரிக் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்துருந்தோம். ஆனா அது வேற அப்ளிகேஷன், இது வேற அப்ளிகேஷன். ஆனா ரெண்டோடைய ஃபங்க்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம மொபைல்ல ஜூம் அவுட் செஞ்சு நம்ம மொபைல இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்குமே தெரியாம ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பாத்துட்டு கூட இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. சோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வால்பேப்பர் செட் பண்ண சொல்லணும், ஆல்ரெடி அதுல ஏகப்பட்ட வால்பேப்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு மொபைல் இருக்கிற வால்பேப்பர் செட் பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணி கேலரி இருக்கிற வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு வால்பேப்பர் செட் பண்ணேன், செட் வால்பேப்பர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் அந்த வால்பேப்பர் நமக்கு வந்து செட் ஆயிடுச்சு. சோ இப்ப இதை பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஏதாவது அப்ளிகேஷன் ஹைட் பண்ணணும் அப்படின்னா மொபைலோட ஹோம் ஸ்கிரீன்ல இல்ல வேற ஏதாவது இடத்துல வச்சுட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே ஸ்பேஸ் தான். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷன் வரும். சோ இதுல நம்ம மொபைல்ல இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஜூம் அவுட் பண்ணா போதும். இந்த மாதிரி ஹைட் ஆப்ஸ், அதாவது நம்ம மொபைல்ல எந்த அப்ளிகேஷன் ஹைட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் வரும், கியூஆர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். இதுல உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு 4-digit பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து 5678 கொடுத்துக்கிறேன், மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. 5678 கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஹைட் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். இதுல மேல ஒரு ஆரோ இருக்கு, அந்த ஆரோ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்க மொபைல இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லா அப்ளிகேஷனுமே இதுல இருக்கும். எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஹைட் பண்ணணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணி அதாவது செலக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஓகே இருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் வந்து ஹைட் ஆயிரும், மேட்ரு. சோ அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நீங்க மெயின், அதாவது மெயின் ஹோம் ஸ்கிரீன்ல வந்து தேடிங்க, அதாவது மியூசிக் இல்ல வேற வாட்ஸ்அப் எந்த அப்ளிகேஷன் ஹைட் பண்ணிருக்கீங்களோ அந்த நேம் போட்டு நீங்க தேடிங்க அப்படின்னா அது இங்க இருக்காது. பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வரும். சோ உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷன் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல பண்ணது மாதிரி இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஹைட் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷன் நீங்க இங்க இருந்து யூஸ் பண்ணிக்கலாம், யாருமே தெரியாது. மறுபடியும் அன்ஹைட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த பென்சில் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்ம அன்ஹைட் அன்செலக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து அன்செலக்ட் ஆகும். கொடுத்துக்கிட்டு நம்ம கீழே இருக்கிற ஓகே கொடுத்துரும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எங்க இருந்து ஹைட் பண்ணமோ அங்க போய் உட்காந்துரும். சோ இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஸ்கிரீன்ல வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அன்ஹைட் பண்ணது இங்க வந்து இருக்கும். ஆறு மேனட் இருக்கு. சோ இதனால நம்ம இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம மொபைல செட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றது நம்ம மொபைல நோண்டக்கூடிய கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் யாருக்குமே தெரியாது. அருமையான விஷயம், நல்ல விஷயத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்க வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். வந்திருக்கேன். பை பை.